மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 1-12 பனிரெண்டு முடிய. அக்காலத்தில் குறுநில மன்னன் ஏரோது இயேசுவை பற்றிய செய்தியை கேள்வியுற்றான். அவன் தன் ஊழியரிடம், இவர் திருமுழுக்கு யோவான்தான். இறந்த யோவானை கடவுள் உயிர் பெற்றலச் செய்தார். இதனால்தான் இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார் என்று கூறினான். ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவியாகிய ஏரோதியாவின் பொருட்டு யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் அவனிடம், நீர் அவளை வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார். ஏரோது அவரை கொலை செய்ய விரும்பினான். ஆயினும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஓர் இறைவாக்கினர் என கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினான். ஏரோதின் பிறந்த நாளில் ஏரோதியாளின் மகள் அவையினர் நடுவில் நடனமாடி ஏரோதை அகமகிழச் செய்தாள். அதனால் அவள் எதை கேட்டாலும் அளிப்பதாக அவன் ஒரு வாக்குறுதியை ஆணையிட்டு அறிவித்தான். அவள் தன் தாய் சொல்லிக் கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இங்கேயே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் வருந்தினான். ஆனாலும் தான் விருந்தினர் முன் ஆணையிட்டதால் அதை அவளுக்கு கொடுக்க கட்டளையிட்டான். ஆள் அனுப்பி சிறையில் இருந்த யோவானின் தலையை வெட்டச் செய்தான். அவருடைய தலையை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வரச் செய்து அதை சிறுமியிடம் கொடுத்தான். அவளும் அதை தன் தாயிடம் கொண்டு சென்றாள். யோவானுடைய சீடர் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று அடக்கம் செய்தனர். பின்னர் இந்நிகழ்ச்சியை இயேசுவிடம் போய் அறிவித்தனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியை வாழ்க. அன்புக்குரியவர்களே, ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிற வாழ்க்கை அவரோடு இணைந்த ஒரு வாழ்க்கை முறை, அவருக்குள் இருக்கின்ற ஒரு வாழ்க்கை முறை. ஒரு மனிதன் ஆண்டவரோடு இணைந்திருந்தால் அவன் உள்ளத்தில் ஆண்டவருடைய வல்லமை இறங்கும். மனித உள்ளத்தில் ஆண்டவருடைய வல்லமை இறங்கும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கை முறை மாற்றமடையும். பெரியவங்க சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இந்த நாளில் கூட உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, மனிதர்கள் வாழ்வதற்காக ஒருத்தனை ஏமாற்றி இன்னொருத்தனை அடிச்சு பிடிச்சி பணத்தையும் பொருளையும் சம்பாதிக்கக்கூடிய உலகம். ஒரு டீ கடைக்கு மனுஷன் போனால் அங்கே ஒரு பொய், வீட்டுக்கு வந்தால் ஒரு பொய், எங்கே போனாலும் ஒரு பொய். அன்னைக்கு பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கேன், ஒரு சகோதரர் ஃபோன் பண்ணுறார். எங்கேயோ இருக்கிற ஒருத்தர்கிட்ட சொல்கிறார், எப்பா நான் வந்து மெட்ராஸ்லேருந்து பேசுகிறேன் அப்படின்றார். ஆனால் அவர் எங்கே இருக்கார், தேவப்பட்டில் நிற்கிறார். அப்போ பொய் மனிதருடைய வாழ்க்கையில் நீண்டு கொண்டே இருக்கிறது. சாலமோனின் ஞானாகமத்தில் முதல் அதிகாரத்தில் 11வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, பயனற்ற முணுமுணுப்பு பற்றி எச்சரிக்கையாயிருங்கள், பழிச்சொல் கூறாது உங்கள் நாவை அடக்குங்கள், ஏனெனில் மறைவாய் பேசிய எதுவும் விளைவின்றி போகாது. மறைவாய் பேசிய எதுவும் விளைவின்றி போகாது. பொய் சொல்லும் வாய் ஆன்மாவை கொள்ளும், பொய் சொல்லும் வாய் ஆன்மாவை கொள்ளும். முதல் வாசகத்தில் பார்த்தீங்கன்னா, லேவியர் புத்தகம் 25வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில், உங்களுள் எவரும் தம் இனத்தாரை ஏமாற்றலாகாது, கடவுளுக்கு அஞ்சி நடங்கள், ஏனெனில் நானே உங்கள் கடவுள் அப்படின்னு சொல்றார். உங்கள் ஆண்டவர் அப்படின்னு சொல்றார். நம்முடைய ஆண்டவர் யார்? நம்முடைய ஆண்டவர் தூயவர், நம்முடைய ஆண்டவர் பொய் சொல்லாதவர், நம்முடைய ஆண்டவர் செய்யக்கூடிய காரியத்தை பலமுறை சிந்தித்து யோசித்து திட்டமிட்டு செயல்படுத்துகிறவர்.
ஆண்டவருடைய பிள்ளையாகிய நீங்களும் நானும் ஒவ்வொரு காரியத்திலையும் முடிவெடுப்பதற்கு முன்னாடி அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவரை நோக்கி பார்த்து, ஏன்னா திருப்பாடல்ல 34:5 அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தார்கள், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் அவர்கள் தம் நெருக்கடியில் ஆண்டவரை நோக்கி கூவி அழைத்தார்கள். திருப்பாடல் 20:1 இருக்கு, நெருக்கடி வேளையில் ஆண்டவரை கூவி அழைத்தல். அப்ப ஆண்டவரோடு இணைந்திருந்து அவருடைய பிள்ளையாக, அவரை என்னுடைய தலைவராக, அவருடைய மகனாக மகளாக நாம் ஒவ்வொரு காரியத்திலையும் அவரோடு இணைந்து கொண்டு செயல்படும் போது இறை அச்சம் நமக்குள் இருக்கும். இறை அச்சம் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம்? யாரை ஏமாற்ற நினைக்க மாட்டோம், யாரை அடிச்சு பிடிச்சு வாழ நினைக்க மாட்டோம், உண்மை நீதி நேர்மையா நடக்க ஆரம்பிப்போம். ஏன்னா ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர், அவர்தான் நம்முடைய வாழ்வுக்கு ஊற்று. அவரை நம்பிதான் நம்ம வாழ்றோம், அவரோட கூட தான் நம்ம இருக்கிறோம். ஏன்னா அவரே நம்மை வழிநடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். தாவீதை பாருங்களேன், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்துல ஜெபிக்கும் போது திருப்பாடல் 67:1 இன்னைக்கு திருப்பாடல் வரி, கடவுளே என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக, உம் திருமுக ஒளியை என் மீது வீசுவீராக, அப்படி சொல்றாரு. அப்ப ஆண்டவருடைய பிரசன்னம் ஒரு மனிதனை நிரப்பும் போது உள்ளத்துல ஒரு வெளிச்சம் வரும். உள்ளத்துல வெளிச்சம் வந்துச்சுன்னா என்ன செய்யும்? முகத்துல அது வெளிப்படும். ஆண்டவருக்கு உகந்த மனிதர்களுடைய முகத்தை நீங்க கூர்ந்து கவனிங்க, அவங்க முகத்துல எப்பவுமே ஒரு பிரசன்னம் இருக்கும், ஒரு பிரகாசம் இருக்கும். அவங்க பேச்சில் தடுமாற்றம் இருக்காது, அவங்க வாழ்க்கையே ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். பாருங்க, இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் ஏரோது மன்னன் தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று அதை நிறைவேற்றுகிறார். காரணம், பேசும்போது சிலர் மற்றவர்கள் என்னை பார்த்து என்ன நினைப்பார்களோ என்று சொல்லி பேசுவதால் தான் ஏரோதுவை போல பலர் சிக்கிக்கொள்ளுகிறார்கள், சில பாவத்தில் விழுந்து போகிறார்கள். மற்ற மனிதர்கள் என்ன நினைப்பார்கள் என்று சொல்லி நாம் வாழுகிற அந்த வாழ்க்கை நம்மை பாதாளத்தில் கொண்டு போய் சேர்க்கும். கடவுள் என்னை பார்க்கிறார், அவர் என்னை பத்தி என்ன நினைப்பார், அந்த சிந்தனையில் நம்ம வாழும்போது ஆண்டவருக்கு உகந்தவர்களாக, அவர் வழி நடப்பவர்களாக நாம் வாழ்ந்துடுவோம். புனித அருளானந்தர், சேதுபதி மன்னருடைய மருமகள் கடலையம்மாள், தடியத்தேவர் குஷ்டநோயோடு இருக்கிறார், அவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவராக ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரை நம்பினதுனால என்ன நடந்துச்சு? அவர்கிட்ட இருந்த நோயை ஆண்டவர் அப்புறப்படுத்தினார். தடியத்தேவர் சொன்னார், நானும் உங்க கிறிஸ்தவ மறையில சேர விரும்புறேன். உடனே அருளானந்தர் சொன்னார், ஐயா, கிறிஸ்தவரா ஒருத்தர் இருக்கணும்னா அவருக்கு பல மனைவிகள் இருக்கக்கூடாது, ஒரு மனைவி தான் இருக்கணும். என்ன கடவுள் சொல்றார்? கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காது இருக்கட்டும், அப்படி சொல்லியிருக்காரு. உடனே அவர் சொல்றாரு, ஐயா, நான் அறியாத காலத்துல, கடவுளை தெரியாம இருந்த காலத்துல, இந்த இயேசு கிறிஸ்துவை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி நான் இச்சையோடு வாழ்ந்தேன், மனித உணர்ச்சியோடு வாழ்ந்தேன், சிற்றின்பத்துக்குள்ள நடந்தேன். ஆனா இயேசு அறிந்து கொண்டேன், ஆவியானவர் கடவுளுடைய நெறி எனக்குள்ள வந்துருச்சு, நான் இப்ப ஒரு மனைவியோட வாழ்றேன், என்னை நீங்க ஆசீர்வதிங்கன்னு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்த உடனே அவருடைய பழைய பாவத்தை அவர் விட்டு விட்டார். பாவத்தை விட்ட உடனே அந்த பாவத்துக்கு அதிபதியாயிருந்த அரசன், அரசனுடைய குடும்பத்தார் எல்லோரும் ஒன்று திரண்டார்கள். இவருக்கு இந்த நற்செய்தி அறிவித்து இந்த வேதத்தை போதித்தவன் அருளானந்தர். அப்ப அந்த பண்டாரசாமியாரை வெட்டி கொள்ளுவோம் என்று சொல்லி அவரை விசாரித்தார்கள். அவர் கிறிஸ்தவ நெறியை வெளிப்படுத்தினார். அருளானந்தர், கிறிஸ்துவனுடைய நெறி ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன் என்ற சத்திய கோட்பாடு.
கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காது இருக்கட்டும் என்று அருளானந்தர் போதித்தார். இந்த தூய நெறியை பின்பற்றி வாழும்படி கட்டளை கொடுத்தார். அதன் காரணமாக தலை துண்டிக்கப்பட்டார். சுயநலம், மனிதனுடைய சுயநலம் அருளானந்தரை கொன்று போடும்படி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. அதுபோல ஏரோது மன்னன் தன்னுடைய சுயத்தினால், சுய இச்சையினால் ஸ்நாபக அருளப்பரை வெட்டி கொன்று போட்டார். ஆகவே அன்புக்குரியவர்களை, இந்த நாளில் கூட உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சுயத்தை விட, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிற்றின்ப நாட்டத்தை விட நீங்கள் ஏக மனதாய் இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமானது உண்மை, தூய நெறி, கிறிஸ்துவின் வழி. இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன், இயேசு கிறிஸ்து என்னுடைய ஆண்டவர். ஆகவே கடவுளுடைய ஆவி என் மீது பொழியப்பட்டிருக்கிறார். கலாத்தியர்ல 5:16 பார்த்தோம்னா, தூய ஆவியானவர் காட்டுகிற வழியில நீங்கள் கடந்து செல்லுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப கடவுளுடைய ஆவி நமக்கு ஒரு வெளிச்சத்தை காட்டி அந்த வழியில நடத்தும் போது, நாம் அந்த வழியில நடக்கும் போது தூயவர்களாக, கடவுளுக்கு உகந்தவர்களாக, கடவுள் விரும்புகிற வழியிலே நடப்பவர்களாக, இயேசுவை முன்வைத்து செல்பவர்களாக, ஆவியின் துணை கொண்டு வழிநடத்தப்படுகிறவர்களாக நாம் இருக்க முயற்சிப்போம், ஜெபிப்போம், நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொள்வோம், நம்முடைய குற்றங்களுக்காக மனம் வருந்துவோம், பொய் சொல்லக்கூடிய நாவை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து விடுவோம், நம்முடைய பலவீனத்துக்காக ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுடைய இறைவாக்குகளும் நற்செய்திகளும் எங்கள் உள்ளத்தில் உம்முடைய ஆவி பொழியப்பட்டு எங்கள் வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவரே, புனித ஸ்நாபக அருளப்பரையும் புனித அருளானந்தரை பற்றிய செய்திகளும் நாங்கள் உண்மையை அறிந்து கொண்டோம், ஆவியின் பொழிதலை பெற்றுக் கொள்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய நாவினுடைய மீறுதலான வார்த்தைகள், பொய் பேசும் வார்த்தைகள், ஆண்டவரே, தடம்புரண்டு நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாவற்றிலிருந்து எங்களை விடுவித்து ஆசீர்வதி. உம்முடைய தூய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவருடைய துணை கொண்டு நடக்க எங்களை ஆசீர்வதியும். கடவுளே, எங்களை ஆசீர்வதியும். எல்லோரும் சொல்லுவோம், கடவுளே, எங்களை ஆசீர்வதியும், எங்களுக்கு ஆசி வழங்கும், உமது திருமுக ஒளியை என் மீது வீச செய்யும். கடவுளே, எனக்கு ஆசி வழங்கும், உம்முடைய திருமுக ஒளியை என் மீது வீச செய்யும். பிரைஸ் அல்லாஹ்.